ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுல்தானா ஸ்ட்ரீம் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் இருக்கிறாங்கன்னா ரோஹியா. இவங்கள நம்ம பேகம் ரோஹியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஒரு பெங்காலி ஃபெமினிஸ்ட். இவங்க நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே உமன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், அப்புறம் உமனோடைய எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, உமனோடைய ஃப்ரீடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்கும். இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட்டும் கூட. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சுல்தானாஸ் ட்ரீம் இது வந்து ஒரு நாவலா. நாவலா அப்படின்னா நாவல் மாதிரி பெருசாகவும் இருக்காது, ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சின்னதாகவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம நாவலா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபெமினிஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஃபெமினிஸ்ட் அதாவது ஃபீமேலை பற்றி, ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ். இந்த ஒர்க்கில் நம்ம நிறைய நியூ டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், லைக் பறக்கிற காரு அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னாலே இமேஜினரி ஸ்டோரின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து உண்மையான கதை கிடையாது, இமேஜினேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான். இந்த கதையில் ஒரு லேடி லேண்ட் வந்து வரும். அண்ட் இந்த லேடி லேண்டை ஃபுல்லாக உமன் தான் ரூல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியுடைய நரேட்டர் வந்து ஒரு இந்தியன் உமன். நம்மளுடைய நரேட்டருடைய நேம் நம்மளுக்கு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய நரேட்டர் அவங்க வீட்டில் ஒரு சேரில் நல்லா படுத்து கிடந்து இந்தியன் உமன் கூட்டை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற உமன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருப்பாங்க, வீட்டை விட்டு மோஸ்ட்லி வெளியில் அனுப்ப மாட்டாங்க முன்னாடி காலத்தில். அதுக்கப்புறம் உமன்ஸுக்கு உமனுடைய எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, உமனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, உமனுக்கு எதுலேயுமே ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படி தானே. ஸோ இதை பற்றிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து அவங்க படுத்து கிடக்கிற அந்த ரூம்குள்ளே சிஸ்டர் சாரா அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க. வந்துட்டு நம்மளுடைய நரேட்டரை வெளியில் கூப்பிடுவாங்க. நம்ம கார்டன் வழியே ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வந்துடலாம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மளுடைய நரேட்டரும் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஒரு சின்ன வாக் போறதுக்காக வெளியில போவாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா நம்மளுடைய நரேட்டர் வந்து ஒரு இந்தியன் உமன், அதே இது சிஸ்டர் சாரா வந்து அந்த லேடி லேண்டில் இருக்கிற ஒரு உமன். இந்த லேடி லேண்ட் வந்து உமன் தான் ரூல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியும் ஃபுல்லா இந்த லேடி லேண்டில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நரேட்டரும் சிஸ்டர் சாராவும் ஸ்ட்ரீட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கையுமே நம்ம நரேட்டருக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரிஞ்சுது. அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக உமன்ஸாக இருக்கிறாங்க, ஒரு மென் கூட இல்லை. பொதுவாக இந்தியாவில் தெருக்களில் மென் தான் நடக்கணும், உமனுக்கு தெருவுக்கு வர்றதுக்கே ரைட்ஸ் கிடையாது, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நரேட்டருக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. என்ன வெளியில் ஒரு மென் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஆச்சரியமாக பார்க்காங்க. அதே சமயத்தில் இவங்களுக்குள்ள பயமும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரேட்டர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்க வந்து வெளியில் போகும்போது வேல் போட்டிருக்க மாட்டாங்க. வேல் அப்படின்னா உமன் வந்து ஃபேஸையும் அண்ட் நம்மளுடைய தலையும் கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கிளாத்தை தான் வெயில் அப்படின்னு சொல்லுவோம். அது போடாமல் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு சிஸ்டர் சாரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லேடி லேண்டு, நீங்கள் அதை பற்றிலாம் எந்த கவலையும் பட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வேல் போடாமல் இருக்கும்போது உங்களை ஒரு மேன் பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரேட்டர் அந்த லேடி லேண்டை ஃபுல்லாக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே அழகழகான ஃப்ளார்ஸாக இருக்குது, அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறாங்க. சிஸ்டர் சாரை என்ன சொல்கிறாங்கன்னா, கல்கத்தாவும் இந்த மாதிரி பூக்களால் நிரம்பி இருக்கும், உங்கள் இடத்துல இருக்கிற மென் விரும்பினால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி லேண்டில் மென் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, எப்படி இந்தியாவில் உமன்ஸ் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இந்த லேடி லேண்டில் மென் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டர் கேட்குறாங்க, உமன் இப்படி வெளியில் அலையிறது சேஃப் கிடையாதுல, உமன் வேற ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நரேட்டர் இந்தியன் உமன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சிஸ்டர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் மென்னும் கிடையாது வைல்ட் அனிமல்ஸும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் உமன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கிடையாது, உமனுடைய வாய்ஸுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது, உமனுக்கு எந்த விஷயம்னாலும் அதை வந்து மென்னு தான் டிசைட் பண்ணுவாங்க, மென்னுனாலே ஸ்ட்ரென்த்து, மென்னு தான் உமனுக்கு லார்டு மாதிரி, மென்னு தான் ஒவ்வொரு உமனுக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் உமன் நம்மளுடைய நரேட்டர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிஸ்டர் சாரா வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எல்லா மென்னுடைய லயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒன்று, அதுக்குன்னு இந்த உலகத்தை லயன் ரூல் பண்ணணும்னு
அர்த்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு விமனும் அவங்களுடைய ரைட்ஸை இழந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு விமன் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் உடனே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை இக்னோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் உட்காருதாங்க. சிஸ்டர் சாரா வந்து அப்போ சொல்கிறாங்க, இந்த லேடி லேண்டில் உமன் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எந்த ஒரு வேலைக்காகையும் மென்னை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென்னுக்கு ஊசியில் நூலை கொறுக்கிற அளவுக்கு கூட பேஷன் கிடையாது, ஆனால் உமன் அப்படி இல்லை, அவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உமன் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் வேலையையும் சிறப்பாக செய்வாங்க, அதே சமயத்தில் அவங்களுடைய ஆஃபீஸ் வரைக்கும் சிறப்பாக செய்வாங்க. உமன் அந்தளவுக்கு எஃபிஷியண்டானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மென்னு வந்து ரெண்டு ஹாரில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 7 ஹாருக்கு இழுத்து செய்வாங்க. ஸ்மோக் பண்ணுறது, பேசுறது, அந்த மாதிரி அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி லேண்டில் எந்த ஒரு தொற்று நோயும் கிடையாது, அதே சமயத்தில் மஸ்கிட்டோவும் இந்த லேடி லேண்டில் கிடையாது. அண்டு சின்ன வயசில் இறந்து போகிறதும் இந்த லேடி லேண்டில் ரேரான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சோலார் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், எதுக்குன்னா எங்களுடைய சாப்பாடை குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி லேண்டை ரூல் பண்ணுற குயின் வந்து ஒரு ரூல் போட்டிருப்பாங்க, என்னென்னா ஒவ்வொரு உமனும் கண்டிப்பாக எஜுகேட்டடாக இருக்கணும், அண்ட் உமனுடைய மேரேஜ் வந்து 21க்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உமன்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க வந்து நிறைய விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஸ்கையிலேருந்து எப்படி தண்ணி எடுக்கிறது, சன்னிலேருந்து எப்படி நம்ம எனர்ஜி எடுத்து அதை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயத்தை அவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. மென்னு வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் உமன் என்னென்னலாம் கண்டுபிடிக்காங்களோ அதெல்லாம் பார்த்து மென்னு வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற லேடி பிரின்சிபால்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா அவங்க என்ன தான் சிரித்தாலும் நம்ம நம்மளுடைய வார்த்தையால் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, நம்மளுடைய செயலால் நம்மளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், அதை பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த விஷயத்தில் சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டர் சாரா வந்து இந்த லேடி லேண்ட் எப்போ உமன்ஸுக்கு அப்படின்னு மாறிச்சு, அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு ரெஃப்யூஜியாக இருப்பாங்கல்ல, தே சாட் பொலிட்டிக்கல் அஸ்லியூம் இந்த இயர்ஸ். ஸோ அந்த டைம் வந்து நெய்பரிங் கண்ட்ரியில் இருக்கிற கிங் வந்து வார் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து லேடி லேண்டில் இருக்கிற மென் எல்லாருமே போரிட்டாங்க, பட் லேடி லேண்டில் இருக்கிற மென் எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. ஸோ அப்போது லேடி பிரின்சிபல்ஸில் இருக்கிற ஒருத்தர் அவங்க எனிமையை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி லேடி பிரின்சிபலும் அவங்களுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேட்டில் ஃபீல்டுக்கு போனாங்க. அவங்கள எதிர்த்து நிற்கிற அந்த ஆர்மி மேலே சன்ஸ் ரேஸை வந்து பாய்ச்சாங்க. அந்த சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் அவங்களுடைய எனிமி எல்லாருமே எரிஞ்சு போயிட்டாங்க, அண்ட் அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. நம்ம லேடி லேண்டில் இருக்கிற உமன் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேடி லேண்டுக்கிட்ட போரிட எந்த ஒரு கண்ட்ரியுமே தயாராக இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி லேண்டில் உமன் ரூல் வந்து பெரிதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மென்னுடைய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள வெளியில் கூப்பிடுறோன்னு சொல்லி மென் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த போர் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிட்டு மென்னுடைய எந்த ஒரு சர்வீஸுமே தேவைப்படலை. ஸோ மென்னு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்காங்க. அதான் அந்த லேடி லேண்டில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் உமன்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த சிஸ்டத்தை மார்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்டா அப்படின்னா உருதுல மேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இந்த மார்டனா சிஸ்டத்தில் எந்த ஒரு கிரைமுமே இல்லை, அண்ட் எந்த ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமும் தேவைப்படலை. இந்த லேடி லேண்டில் இருக்கிற உமனே அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சுருவாங்க. எதை வச்சுனா மிஷினை வச்சு. இங்கே இருக்கிற உமன் எல்லாருமே நல்லா படித்து சயின்ஸை யூஸ் பண்ணி நிறைய புது புது டெக்னாலஜியெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த லேடி லேண்டில் எந்த ஒரு ரெயில் ரோட்ஸும் கிடையாது, எந்த ஒரு பேவ்டு ஸ்ட்ரீட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த லேடி லேண்டில் ஆக்சிடென்ட்ஸும் நடக்காது. அது மட்டும் இல்லை, இந்த லேடி லேண்டில் நிறைய இடத்துல ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக தண்ணியை வந்து அடிக்கடி தெளித்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சம்மர் டைமில் கூட அங்கே இருக்கிற எல்லாருமே கூலாக இருப்பாங்க. அதே மாதிரி சம்மர் டைமில் சோலார் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வின்டர் டைமில் வார்மாக வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்களுடைய ரிலீஜியன் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா லவ் அண்ட் ட்ரூத். அண்ட் அங்கே இருக்கிறதுல யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, ஆனால் அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்கள சாக வைக்க மாட்டாங்க. யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள அந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதில் தப்பு பண்ணவங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கவும் செய்வாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம நரேட்டர் அந்த லேடி லேண்டை ரூல் பண்ணுற குயினை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு சிஸ்டர் சாராவும் ஒரு ஹைட்ரஜன் பவர்டு ஏர் காரை கொண்டு வராங்க. ரெண்டு பேருமே அந்த காரில் குயினை மீட் பண்ணுறக்காக போகிறாங்க. குயினும் உங்களை வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு குயின் வந்து நம்ம நரேட்டர் கிட்டே பேசுகிறாங்க. நாங்கள் எங்களுடைய ட்ரேடை அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற உமன் கூட மட்டும்தான் வச்சுக்கிடுவோம். எந்த ஒரு மென்னையுமே எங்களுடைய ட்ரேடில் இன்வால்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேடி லேண்டில் நாங்கள் வந்து வெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், உமனுடைய நாலேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட முடியுது. நம்மளுடைய நரேட்டர் வந்து அந்த லேடி லேண்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்த பார்த்து கற்றுக்கிடுறாங்க. நம்ம நரேட்டர் வந்து அந்த லேடி லேண்டுக்கு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நரேட்டர் எங்கே இருக்காங்கன்னா, இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வீட்டில் ஒரு சேரில் படுத்து கிடந்து இந்தியன் உமன் குட்டை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல, அதே சேரில் அப்படியே தான் படுத்து கிடக்காங்க நம்மளுடைய நரேட்டர். ஸோ அவங்க வந்து தூங்கிட்டாங்க. இந்த லேடி லேண்ட் வந்து அவங்களுடைய கனவில் வந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரியில் நம்மளுடைய ஆத்தர் வந்து உமன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. உமனுடைய எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உமனுடைய ஃப்ரீடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உமன்ஸுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் நினச்சா எதனாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மென் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அதை விட அதிகமாக ரொம்ப எஃபெக்டிவாக உமனால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய சயின்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் பறக்கிற காரு, சமைக்கிறதுக்கு சோலார் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா சயின்ஸையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.